ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டைல் ஹோம்ஸ். நம்ம இன்னைக்கு 40x60 பிளாட்ல ஒரு சைடு கோர்ட்யார்டு ஹவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். பிளாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டில் வந்து 40 feet, சைடில் வந்து 60 feet. இது 2400 square feet லேண்ட். இது பிளாட் வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட். இது இந்த சைடு வந்து சவுத், நார்த், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இது பில்டிங்குடைய சைஸ் வந்து நீளத்தில் வந்து 54 feet, அகலத்தில் வந்து 32 feet எடுத்திருக்கோம். இந்த 54-34 வாஸ்து பலன்கள் பார்த்தீங்கன்னா, 54 feet வந்து ராஜ வாழ்வுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 32 feet வந்து திரவியம் உண்டுன்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூம் பிளேஸ் பண்ணியிருக்கிறதும் ஆஸ் பர் வாஸ்து தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பில்டிங் பார்க்கலாம். மெயின் கேட், இது காம்பவுண்ட் வால் கேட். அங்கே வந்து கேட்லேருந்து உள்ளே என்ட்ரானிங்கன்னா இந்த சைடில் வந்து கார்டன் ஏரியா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் 18 feet x 10 feet 9 inches இருக்குது. 10 feet 9 inches வந்து இதுலேருந்து இதில் வரைக்கும் 10 feet 9 inches, 18 feet வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 18 feet இருக்குது. ஸோ இது ரெண்டு காரே பார்க் பண்ணிக்க முடியும். பேரலர் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து சீரியல் பார்க்கிங். ஒரு ஒரு கார் பின்னாடி இன்னொரு காரும் பண்ணிக்கையோட அழகாகவே நிறையாவே இடம் இருக்குங்க. சப்போஸ் ஒரு கார் பார்க் பண்ணால் போதுன்றவங்க இந்த இடத்துல வந்து கார்டன் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ட்ரன்ஸ் வராண்டா 12 feet 3 inches x 8 feet இருக்குது. ஒரு பெரிய வராண்டா இருந்தாலும் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த வால் வேண்டாம் நினைக்கிறவங்க ஃபுல்லாக ஓப்பன் வராண்டா கொடுத்துக்கலாம். சப்போஸ் கவோடா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வால் கட்டிட்டு இங்கே கிரில் கேட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டோர். மெயின் டோர் வழியே உள்ள என்ட்ரானிங்கன்னா லிவிங் 17 feet 3 inches x 21 feet 9 inches இருக்குது. சோஃபா இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஆப்போசிட்லேயே டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ்டேர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ். இந்த ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 6 feet x 4 feet 6 inches இருக்குது. பெட்ரூம் 10 feet 3 inches x 13 feet இருக்குது. பெட்டுங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும். அட்டாச்சு டாய்லெட் வந்து 6 feet x 5 feet இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் 7 feet 3 inches x 9 feet இருக்குது. இந்த கோர்ட்யார்டு வந்து ஃப்ரெஞ்ச் டோர் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபிக்ஸ்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லிவிங்லேருந்து பார்க்கும்போது விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி டைனிங் அண்ட் கிச்சன்லேருந்து பார்க்கும்போது கோர்ட்யார்டு வந்து விசிபிளாகவே இருக்கும். இது ஒரு ஓப்பன் டு ஸ்கை. ஸோ வெண்டில் ரெயின் அண்டு சன்லைட் வந்து உள்ளே நல்லாவே வரும். ஸோ வெளிச்சமும் அதே மாதிரி உள்ள நல்லாவே பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்கனால டைனிங் அண்ட் லிவிங் வந்து ரொம்ப வெளிச்சமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் 22 feet x 10 feet இருக்குது. கிச்சன் வந்து யூ ஷேப்பில் வந்து கிச்சன் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட்டு ஃபேஸ் பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வந்து ஸ்டவ் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்கே சிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து சின்ன ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்கோம். 4 seater டைனிங் டேபிள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி 3 windows ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும். இங்கே பெட்ரூம் 12 feet x 11 feet இருக்குது. பெட்டுங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுமாதிரி அட்டாச்சு டாய்லெட் வந்து 5 feet x 7 feet 3 inches இருக்குது. ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும். இதுதான் ஓவரால் கிரவுண்ட் ஃப்ளோருடைய பிளான். இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 1624 square feet வருது. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இப்போ ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். லான்ச் இது 13 feet 9 inches x 16 feet 9 inches இருக்குது. இங்கே வந்து சோஃபா பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஓப்பன் டு ஸ்கை ஏரியா, கீழே வந்து நம்மளுக்கு கோர்ட்யார்டு இருக்குது. ஸோ பெரிய விண்டோ 3 windows ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பெட்ரூமுக்கான விண்டோவும் இங்கே வந்து லான்ச்சுக்கான பெரிய விண்டோவும். ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கன்சோல் டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி ரூம் இது 10 feet 3 inches x 10 feet இருக்குது. புக் ஷெல்ஃபும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஆஃபீஸ் டேபிள் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஓப்பனிங். இந்த ஆர்ச் ஓப்பன் வழியே உள்ள என்ட்ரானிங்கன்னா பெட்ரூம் 10 feet 3 inches x 13 feet இருக்குது. பெட்டுங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும். அட்டாச்சு டாய்லெட் இது 5 feet x 9 feet 6 inches இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் 12 feet 6 inches x 15 feet இருக்குது. பெட்டுங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட் இது 5 feet x 9 feet 6 inches இருக்குது.
நெக்ஸ்ட் இங்கே வந்து பெரிய பெட்ரூம் இது, மாஸ்டர் பெட்ரூம். 17 feet 6 inches வந்து 15 feet 6 inches இருக்கு. பெட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் சீட்டு சோஃபா இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்ல டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே அட்டாச்சு டாய்லெட் இது, 9 feet 3 inches வந்து 6 feet இருக்கு. இங்கே வந்து சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா இங்கே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பால்கனி 8 feet 10 feet 9 inches இருக்குது. இதுதான் ஓவரால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய பிளான். இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 1624 square feet வருது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆல் டுகெதர் பார்க்கும்போது 3250 square feet வருது அப்ராக்சிமேட்டாக. இந்த 3250 square feet கோர்ட்யார்டோட ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் டிசைன், 4 bedroomல அழகாகவே வந்திருக்கு வித் ஸ்டடி ரூம் எல்லாமே கவர் ஆகிருக்கு இதில். இது ஒரு மாடல் பிளான் தான். அது இதே மாதிரி பிளான் உங்களுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். எங்களுடைய சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளானர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர்ஸ் மூணுமே பண்ணிகிட்ருக்கோம். இதில் எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். பிளானர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் பிளான் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களும் அவங்களுடைய இந்தியாவில் இருக்க பிளாட்டுக்காக டிசைன் கேட்குறாங்க, அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹோசூர், கோயம்புத்தூர் ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கோம். ஹோசூர்லேயோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ உங்களுக்கு பில்டிங் கட்டணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து எங்களுடைய ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோர் தென் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்க டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெல் ஸ்கில்டு, அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் எல்லா ஒரு டீமாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பில்டிங்கை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் எந்த தவறு நடக்காமலும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் அழகாக பண்ணித்தர முடியும். அது மாதிரி குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு எந்த மந்தில் எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் கொடுக்குறோமோ அந்த டேட்டுக்குள்ளே எங்களால் கரெக்டாக முடிச்சு கொடுக்க முடியும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் வித்தியாசமான பிளான்களோட சந்திப்போம். வணக்கம்.